தினம் வாஸ்து குறிப்புகளை பற்றி பார்க்கலாம்னு இருக்கேன். வாஸ்து சம்பந்தமான சில தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வாஸ்து என்பது நாங்கள் இருக்கக்கூடிய வீடு எங்களுக்கு சாதகமாக இருந்தால் வாஸ்துப்படி அந்த வீடு நன்றாக அமைந்துள்ளது என்று சொல்லுவோம். சாதகம் இல்லாமல் வாஸ்து தோஷங்களோடு இருந்தால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு சில வகையான துன்பங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு. வாஸ்து என்பது சரியான திசையில் வீடு அமைந்திருக்க வேண்டும். வீட்டினுடைய பிரதான வாசல் லாபஸ்தானம் விரயஸ்தானம் என்று ரெண்டு இருக்குது. வாஸ்துவில் லாபஸ்தானம் விரயஸ்தானம். வீட்டினுடைய பிரதான வாசல் விரயஸ்தானத்தில் அமையக்கூடாது, லாபஸ்தானத்தில் அமைய வேண்டும். இது ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட போய் நீங்கள் இதை தெரிஞ்சு கொண்டு உங்களுடைய வீட்டின் பிரதான வாசலை அமைத்து கொள்ள வேண்டும். அது முதலாவது முக்கியமானது. லாபஸ்தானத்தில் வீட்டு வாசல் அமைய வேண்டும். லாபஸ்தானத்தில் இருக்கணும். விரயஸ்தானத்தில் அமைந்தால் உங்களுக்கு செலவுகளும் நஷ்டங்களும் துன்பங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு மூலை ஈசானம்னு சொல்லுவோம். அந்த வடகிழக்கு மூலை சுத்தமாக இருக்க வேண்டும். ஈசான மூலையில் குப்பைகள் போடக்கூடாது, கழிவு பொருட்கள் போடக்கூடாது, அசிங்கமாக இருக்கக்கூடாது, அசுத்தமாக இருக்கக்கூடாது. ஈசான மூலை தூய்மையாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். அது முக்காவாசி காலி இடமாகவே, ஈசான மூலையில் சாமான பெருசாக வைக்கக்கூடாது, காலி இடமாக இருக்க வேண்டும். பாரமான பொருட்களை ஈசான மூலையில் வைக்க, வடகிழக்கில் பாரத்தை ஏற்றக்கூடாது. தென்மேற்கு ஈசானம் என்று சொன்னால் வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு மூலையைத்தான் ஈசானம் என்றோம். அந்த ஈசான மூலை ஈரளிப்பாக இருக்க வேண்டும், ஈசான மூலை சுத்தமாக இருக்க வேண்டும், ஈசான மூலை தூய்மையாக இருக்க வேண்டும். ஈசான மூலையில் அசுத்தமான பொருட்களை இருக்கக்கூடாது, குப்பை கூளங்களை சேர்த்து வைக்கக்கூடாது. அதுக்கு போராக ஈசானத்துக்கு தென்மேற்கு மூலையில் பாரமான பொருட்களை வைக்கலாம், வடகிழக்கு மூலையில் பாரமான பொருட்களை இருக்கக்கூடாது. ஈசான மூலை எப்பொழுதும் தாழ்வாக இருக்க வேண்டும். தென்மேற்கு உயர்ந்தும் வடகிழக்கு தாழ்வாகவும் இருப்பது தான் வாஸ்துப்படி சரியான விஷயம். கிழக்கு பக்க சுவர் மூன்று பக்க சுவரை விட அரை அடியாவது உரை உயரம் குறைந்திருக்க வேண்டும். வீட்டை சுற்றி மதில் கட்டுறீங்கன்னு வையுங்க, வீடை கட்டிட்டோம் ஐயா, வீட்டை சுற்றி மதில் கட்டுறோம். வீட்டை சுற்றி மதில் கட்டைகளை நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவர் மற்ற மூன்று பக்க சுவர்களை விட அரை அடியாவது குறைந்திருக்க வேண்டும். கிழக்கு பக்க சுவர் அரை அடியாவது குறைந்திருக்க வேண்டும். மற்ற மூன்று பக்க சுவர்களை விட அரை அடி உயர்ந்திருக்கணும் கிழக்கு பக்க சுவர். அது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்க. தெற்கு தென்கிழக்கு இந்த மூலைகளில் கிணறு அமைக்கக்கூடாது. தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு இந்த பகுதியில் கிணறு வரக்கூடாது. எப்பவும் கிணறு வந்து வடகிழக்கு மூலையில் அமைக்கணும், தென்மேற்கு மூலையில் கிணறு அமைக்கக்கூடாது. தெற்கு தென்மேற்கு தென்கிழக்கு பகுதியில் கிணறு இருக்கவே கூடாது. முக்கியமாக தெற்கு தென்கிழக்கு பகுதியில் கிணறு இருந்தால் உடனடியாக அந்த கிணறை மூடிருங்கோ, அதை பாவனையை பயன்படுத்தாதீங்கோ. வடகிழக்கு மூலையில்தான் கிணறு அமைய வேண்டும். இது முக்கியமான விஷயம். இது மாறி இருந்தால் வாஸ்துவோட பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்தது, தென்புற சுவர் அரை அடியாவது மற்ற சுவர்களை விட உயர்ந்து இருக்க வேண்டும். தெற்கு புறத்தில் இருக்கக்கூடிய சுவர், வீட்டை சுற்றி மதில் கட்டைக்குள்ள தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவர், தென்புறத்தில் இருக்கக்கூடிய சுவர் மற்ற சுவர்களை விட அரை அடியாவது உயரமாக இருப்பது தான் நன்மையை தரும். சரி, வீட்டுக்குள்ளே பீம் போகும். வீடு ஸ்லப்பு போட்டு மேலுக்கு ஸ்லப்பு போட்டு கொங்கிரீட் போட்டு வீடு கட்டினா வீட்டுக்குள்ளால் பீம் போகும். அந்த பீமுக்கு கீழே சோபாவை போடக்கூடாது, சோபாவை போட்டு இருக்கக்கூடாது, கதிரைகள் போட்டு உட்காரக்கூடாது, உணவு மேசையை பீமுக்கு கீழே போடக்கூடாது, கட்டிலை போட்டு படுக்கக்கூடாது. இது முக்கியமான வாஸ்து விஷயம், மனசில் வச்சுக்கொடுங்க. வீடு கட்டினீங்களா இருந்தால் குறுக்க நடுக்க வீட்டுக்குள்ளே பீமுகள் போகும். பீம்னா மேலே கொங்கிரீட் போட்டால் அந்த ஸ்லப்புக்கு மேலால் பீம் போகும். அப்படி பீம் போனால் அந்த பீமுக்கு கீழே உணவு மேசை போட்டு சாப்பிடக்கூடாது, கட்டிலை போட்டு படுக்கக்கூடாது, சோபா செட்டு அந்த பீமுக்கு இடையில் வரக்கூடாது. பீமுக்கு அங்காள வரணும், பீமுக்கு இஞ்சால வரணும், நடுவில் பீமை வச்சு சோபா செட்டை போடக்கூடாது. வீட்டின் ஒவ்வொரு அறையிலையும்
வடகிழக்கு மூலை காலியாகவும் சுத்தமாகவும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அடுப்படின்னு வந்துட்டீங்க, அடுப்படியில் ஒரு ஈசான மூலை வரும், உங்களுடைய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு வடகிழக்கு மூலை வரும், ஹால் இருக்குது, ஹாலுக்குள்ளே ஒரு வடகிழக்கு மூலை. இப்போ நாங்கள் முழு வீட்டையும் பிரித்தாலும் வீட்டுக்குள்ளே தனித்தனியாக சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் இருக்குது, அங்கே ஒரு வடகிழக்கு மூலை, ஆஃபீஸ் ரூமில் வடகிழக்கு மூலை, சாமி ரூமில் வடகிழக்கு மூலை, ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக உங்களுடைய மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கலாம், கிச்சனாக இருக்கலாம், ஆஃபீஸ் ரூமாக இருக்கலாம், ஸ்டடி ரூமாக இருக்கலாம், சில்ட்ரன்ஸ் பெட்ரூமாக இருக்கலாம், விசிட்டர்ஸ் பெட்ரூமாக வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய ஈசான மூலை ஒவ்வொரு ரூமிலையும் நீங்கள் காலியாக வைத்திருக்க வேண்டும், சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அது வாஸ்துவில் முக்கியம். ஒவ்வொரு ரூமிலையும் வடகிழக்கு பகுதி என்று சொல்லக்கூடிய ஈசான மூலை சுத்தமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், காலி இடமாக இருக்கணும். அங்கே எந்த பொருளும் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது, வெறுமையாக இருக்கிறது தான் நல்லது. அதே நேரத்தில் ஈசானத்தில் பாரம் ஏற்றக்கூடாது. அது ரூமுக்குள்ளே உள்ள வடகிழக்கு மூலையாக இருந்தாலும் உங்களுடைய முழு வீட்டுக்கு முன்னான வடகிழக்கு மூலையாக இருந்தாலும் ஈசான மூலையில் பாரம் ஏற்றக்கூடாது. ஓவர் தண்ணி டேங்க், வீட்டுக்கு மேலே ஒரு தண்ணி டேங்க் வைக்கிறதா இருந்தால் அதை ஈசான மூலையில் வைக்கக்கூடாது. ரெண்டு காரணம், ஒன்று ஈசான மூலை உயரக்கூடாது, ரெண்டாவது ஈசான மூலையில் பாரம் தண்ணி டேங்க் வச்சா அது பெரிய பாரம், பாரம் ஏற்றக்கூடாது. ஈசான மூலையில் தண்ணி டேங்க் இருந்தால் தகப்பனுக்கும் மகனுக்கும் உறவு பாதிக்கும், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கி காணப்படாது, வீட்டில் மூத்த பிள்ளை ஒழுங்காக படிக்காது, படிக்கிறதுல சிக்கல்கள் ஏற்படும், பிள்ளைகளுடைய கல்வியில் மூத்த பிள்ளையோட கல்வி பாதிக்கப்படும். எங்கே வடகிழக்கு மூலையில் மேலே தண்ணி டேங்க் வச்சுங்க. அப்போ வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய ஈசான மூலை வாஸ்துவில் மிக முக்கியம், அதுக்கு மேலே தண்ணி டேங்கை நீங்கள் வைக்கக்கூடாது, அந்த இடம் பாரமாக இருக்கக்கூடாது. அடுத்தது படுக்கை அறையில் ஈசானம் காலியாக இருக்க வேண்டும். படுக்கை அறையில் ரொம்ப முக்கியமாக, எல்லா அறையிலையும் ஈசானம் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கில் எதுவும் வைக்கக்கூடாது. வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது. நீங்கள் படுக்கைக்குள்ள மாஸ்டர் பெட்ரூம்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பிறகு இன்னொரு பெட்ரூமும் இருக்கும். இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயோ மற்ற எந்த படுக்கை அறையிலும் வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாது. கிழக்கு மேற்கா படுக்கணும், இதை விட வடக்கு தெற்கா படுக்கக்கூடாது. வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாது. இது முக்கியமான வாஸ்து அம்சத்தில் ஒன்று. நான் வாஸ்துவில் இருக்கக்கூடிய முக்கியமான சில பகுதிகளை பற்றி நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். பெட்ரூமில் படுக்கை அறையில் வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாது. இது வாஸ்துவில் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது கழிவு பொருட்களை தென்மேற்கு பகுதியில் போட்டு வைக்கலாம். வடகிழக்கில் போடாமல் கழிவு பகுதி வைக்கக்கூடாதுன்னா அப்போ இந்த குப்பை பொருட்களை எங்கே தான் வைக்கிறதுன்ற கேட்டால் தென்மேற்கு பகுதியில் கழிவு பொருட்களை சேர்த்து வைக்கலாம். எங்கே வைக்கணும்? தெற்கு மேற்கு தென்மேற்கு பகுதியில் கழிவு பொருட்களை வைக்கலாம். மின்சார அமைப்பு தென்மேற்கு பகுதியில் தென்கிழக்கு தென்மேற்கு பகுதியில் மின்சாரம் பெரிய மெயின் சூச் டிப் சூச் அந்த மாதிரி மின்சார அமைப்புகளை நிறுவலாம். கீழ்நிலை தண்ணி தொட்டி வடகிழக்கில் தான் வைக்கணும். அதாவது நான் சொன்னேன், மேலே தண்ணி தொட்டியாக வைக்கிறதா இருந்தால் தென்மேற்கில் வைக்கணும், வடகிழக்கில் வைக்கக்கூடாது. கீழ்நிலை அண்டர் கிரவுண்டில் தண்ணி தொட்டி வைக்கிறதா இருந்தால் அது வடகிழக்கில் தான் வைக்கணும், தென்மேற்கில் வைக்கக்கூடாது. கீழ்நிலை தண்ணி தொட்டி வடகிழக்கில் வைக்கலாம், தென்மேற்கில் வைக்கக்கூடாது. மேல்நிலை தண்ணி தொட்டி வடகிழக்கில் வைக்கக்கூடாது, தென்மேற்கில் வைக்கலாம். இதை அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. அதே மாதிரி துளசி மாடம் வடக்கு கிழக்கு வடகிழக்கு பகுதிகளில் வீட்டில் துளசி மாடத்தை வையுங்க. உங்களோட வீட்டு வாசல் எந்த பக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை, வடக்கு கிழக்கு வடகிழக்கு பகுதிகளில் துளசி மாடத்தை வச்சு வழிபாடு செய்து வாங்குவோம். வாஸ்துவில் இது முக்கியமான குறிப்பு. எல்லா வீட்டிலையும் துளசி இருக்கணும். துளசிக்கு ஒரு மாடம் ஒன்று கட்டி அதை தனியாக அந்த இடத்துல துளசி வைக்கணும், அதுக்கு கோலம் போடணும், விளக்கேற்றணும், பிரகாரம் சுற்றி கும்பிடணும், பூஜை பண்ணணும், எல்லாட்டையும் துளசி மாடம் வைக்க பாருங்கோ. அந்த துளசி மாடத்தை வடக்கு கிழக்கு வடகிழக்கு பகுதியில் வைப்பது மிகச்சிறப்பு. உயரமான மரங்களை தென்கிழக்கு பகுதியிலும் தென்மேற்கு பகுதியில் உயரம் குறைந்த மரங்களையும் நீங்கள் வைத்து வரலாம். அதாவது உயரமான மரங்களை தென்கிழக்கு பகுதியிலும் தென்மேற்கு மேற்கு பகுதியில் உயரம் குறைந்த மரங்களையும் நீங்கள் வைத்து வர வேண்டும். எப்பவுமே பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வாஸ்துப்படி வீட்டினுடைய உயரமான பகுதி
வடகிழக்கு தென்மேற்கில் இருக்கணும். உயரம் குறைந்த பகுதி வடகிழக்கில் இருக்கணும். வடகிழக்கு எப்பவும் தாழ்வாக இருக்க வேண்டும், தென்மேற்கு எப்பவும் உயரமாக இருக்க வேண்டும். வடகிழக்கில் பாரம் இருக்கக்கூடாது, தென்மேற்கில் பாரம் இருக்கலாம். வடகிழக்கில் கீழ்நிலை தண்ணி தொட்டி வைக்கலாம், தென்மேற்கில் உயர்நிலை தண்ணி தொட்டி வைக்கலாம். என்ன நேர்களே, வாஸ்து சம்பந்தமான சில முக்கியமான குறிப்புகளை இன்று எதனம் பார்த்தோம். நாளை மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.